திருச்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாவது தவணையாக தமிழக அரசு அறிவித்திருக்கும் 2000 ரூபாய் 5/6/2021 இன்று தருவதாகவும் அதோடு 14 வகையான விலையில்லா பொருட்கள் தருவதாகவும் அரசு அறிவித்திருந்தது. இன்று பொதுமக்கள் அனைவரும் நுகர்வோர் அங்காடியில் கூட்டம் கூட்டமாக காலையிலேயே கூடிவிட்டார்கள். ஆனால் இன்று டோக்கன் உள்ளவர்கள் ஊழியர்களிடம் விசாரித்த போது அரசு மாத சாமான்கள் மட்டும்தான் கொடுக்க சொல்லி அனுமதி வந்திருக்கிறது என்று பதிலளித்தார்கள். இதனால் பொதுமக்கள் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டது. தொகுப்பு வரல, எனக்கு கொடுத்து ரேஷன் கடைக்கு வந்தாங்க, அவர் வச்சுக்க மாட்டார், கொடுத்துருவாரு. ரேஷன் கடைக்கு வந்திருக்கீங்களா? என்ன உங்களுக்கு கொடுத்தாங்க ரேஷன் கடையெல்லாம்? ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு சக்கரை அரிசி அந்த 2000 ரூபா தருவாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. ஆமாம், இன்னும் வரல, இன்னும் தரலையா? சரி, வரலையா? ஆஃபீஸ் வந்து பண்ணுங்களா. ரேஷன் கடைக்கு வந்தீங்களா? உங்களுக்கு என்ன ஜாமான் கொடுத்தாங்க? அரிசி பருப்பு. இந்த மாதம் வாங்குறது மாதம் செலவு வாங்கணும். அந்த டோக்கன் கொடுத்ததில் வந்து இப்போ 2000 ரூபா பணம் கொடுக்கலாங்க. அது எப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க? அவங்களுக்கே தெரியாதுன்ட்டாங்க. எப்போ தருவேன்ட்டாங்க. அந்த மாச ஜாமா தான் நீங்கள் வாங்கிட்டு போறீங்க? டோக்கன் கேட்டுட்டாங்க, கொடுத்த டோக்கனை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கொடுத்தாங்க. சரி, இலவசம் போட்டிருந்தீங்கள, அது அந்த டோக்கனை வாங்கிட்டு இதை கொடுத்தாங்க. இப்போ இந்த ரேஷன் கடைக்கு வந்துருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள் வாங்க அந்த 2000 ரூபா பணம் கொடுத்தாங்களா? 2000 கிடைக்குன்னு தான் வந்தேன். ஆனால் 2000 எப்போ தராங்கன்னு தெரியல. மாதம் மாதம் போடுகிற பொருளை வாங்கிங்க. அது 2014 பொருள் தர்றாங்க, அது எப்போ தருவான்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எந்த ஒரு டேட்டும் சொல்லலை. சொல்ல டேட்டெல்லாம் ஒன்று சொல்லுவேன். இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து நேற்று வந்து சென்னையில் ஆரம்பித்து விட்டார். பரவலாக வந்து 5ஆம் தேதி கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே திருச்சியில் பொறுத்தல அந்த மாதிரி இல்லை. பொதுவாக டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் போல இருக்கு. இப்போ உங்களுக்கு மாத ஜாமான் நீங்கள் வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கலை, இன்னைக்கு தான் வாங்க. அரசு 3 நாள் முன்னரே அறிவித்து ஏன் கிடைக்கவில்லை என்று ஏமாற்றம் அடைந்து கலைந்து சென்றார்கள். தமிழக அரசு பொதுமக்களின் குறைகளை களைந்து இந்த 2000 ரூபாய் பணமும் 14 வகையான சாமான்களும் சீக்கிரமாக கொடுப்பதற்கு ஆணையிட வேண்டும் என்று மக்கள் கூறினார்கள். ஏன்னா சொன்னீங்களே 2000 ரூபா தரேன்னு சொன்னீங்களே, மாத சம்பளம் தான் போட்டியே, அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஜனங்க. இந்த மாத சம்பளம் போடலையே, இன்னும் நாள் தள்ளி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ மாத ஜாமான் போடுறாங்களே, அதை நீங்கள் வாங்கிக்க வேண்டியதுண்ணா? வாங்கத்தான் வேணாம், அதுக்கும் வழி வேணுமில்ல. ஆமாம், அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்குன்னே டோக்கன் கொடுத்து ஆசையை காட்டி மோசம் வாங்கின மாதிரி பூரா இங்கே பூரா வரிசையில் நடிச்சு இப்போ அந்த ஜாமான் வாங்குறீங்க. இல்லை, இப்போ வெகு விரைவில் வந்து அதுக்கு உண்டான ஆர்டர் வரும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக 2000 ரூபா கிடைக்கும். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர்.